அறக்கட்டளை தலைவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வசிக்கும் தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய வழக்கை விசாரணைக்கு உகந்ததாக இணைக்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது. ஆறாவது அறக்கட்டளையின் நிர்வாக தலைவராக உள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதால் எந்த பதவியில் அடிப்படையில் ஆளுநர் பதவியில் நீடிக்கிறது என்றும் விளக்கமைத்து உத்தரவிடக் கோரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தார். அந்த மனதில் ஆறாவது அறக்கட்டளை சட்டப்படி தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டது ஊதிய ஊதியம் மற்றும் படி ஊதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்பதால் அவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவியில் கூடாதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் பரவ சக்கரவர்த்தி அவர்கள் மீது விசாரணை செய்தது. அப்போது ஆளுநர் மீது வழக்கு தொடர முடியாது என அரசு சட்டம் சட்ட பாதுகாப்பு முடியும். அது ஆளுநர் என்ற பதவியின் செயல்பாடுகள் தொடர்பானதுதான் என்றும் தனிப்பட்ட முறையில் அவரது செயல்பாடு தொடர்பாக வழக்கு தொடர முடியும் என மகாபரப்பு வாதிடப்பட்டது. மேலும் ஆதாயம் தரும் பதவியில் வசிக்கும் ஆளுநர் ரவி சட்ட விதிகளுக்கு ஆளுநர் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் சட்ட விதிகளுக்கு முரணாக பதவியில் நீடிக்கிறார் என்றும் அவர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. அப்போது பல மாநிலங்களில் ஆளுநர் விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றங்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் கூறி பல்வேறு தீர்ப்புகளை மேற்கொள்ள காட்டி மனுதாரத்திற்கு வாதம் வைக்கப்பட்டது. இந்த இதனை கேட்ட நீதிபதியில் விசாரணை இந்த வழக்கின் விசாரணை உத்தரவை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் பரத் சக்கரவர்த்தி அமர்வு மீது விசாரணை தந்தது. அப்போது பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ நீதிமன்றத்தில் பதில் சொல்ல கட்டுப்பட்டதல்ல என தெரிவிக்க வேண்டும். மேலும் உச்சநீதிமன்றம் அரசு சாசன அமர்வு தீர்ப்புகள் சுட்டிக்காட்டி நீதிபதி இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளனர். We'll be right back.